இன்று 12/11/2013 இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய அரசாங்கம் பங்கேற்று கொள்ளக்கூடாது என்று தமிழகம் சார்பாக அனைத்து கட்சிகளும் முடிவெடுத்து மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தது. அதையும் நிராகரித்து மத்திய அரசாங்கம் குறிப்பாக சோனியா தலைமையில் உள்ள டாக்டர் மன்மோகன் சிங் பிரதம மந்திரி தலைமையில் உள்ள காங்கிரஸ் அரசாங்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தை அங்கே பங்கேற்று கொள்ள அனுப்பியுள்ளார்கள். இது உண்மையாக கண்டிக்கப்பட உள்ளது. இனப்படுகொலை செய்யப்பட்டு 2009 போர் நடக்கும்போது தமிழ் இனத்தை இந்திய வம்சாவளியினர் இனப்படுகொலை செய்யப்பட்டு பெண்களையெல்லாம் பலாத்காரம் செய்யப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்றும் இதுவரை நமக்கு தெரியவில்லை. இந்த அரசா இந்த நாட்டிலே உள்ள நடக்க உள்ள இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்திய அரசாங்கம் பங்கேற்று கொள்ளக்கூடாது என்று நாம் தமிழக அரசின் சார் தமிழக அரசும் மற்ற எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டிலிருந்து வேண்டுகோள் விடுவித்து இன்று கோவை முழுவதும் தமிழகம் முழுவதும் குறிப்பாக கோவை முழுவதும் பந்த் நடத்தி இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் பொதுநல சங்கங்கள் அதற்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்து இந்த பந்த் காலையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் 100% வெற்றி தான் இது இது மத்தியில் உள்ள காங்கிரஸ் சர்க்கார் இது புரிந்து கொண்டு இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு அங்கே போய் போய் பேசுறதுக்கு இங்கேருந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு மீறி போகிறாங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கொள்ளது. இந்த பந்து சக்ஸஸ் பண்ண அனைவருக்கும் நம் பாராட்டு.